வந்துட்டீங்களா ஆ வரணும்மா அம்மா எனக்கு டவுட்மா என்னடா தங்கம் ஏன் இந்த பட்ல அடிச்சா மட்டும் பால் போகுது ஏன் பிளாஸ்டிக் பட்ல அடிச்சா போக மாட்டீங்குது பால் ஆ நல்ல क्वेश्चनடா தேவ் குட்டி பிளாஸ்டிக் பேட் வந்து பிளாஸ்டிக்கால மேக் பண்றாங்க பட் இந்த மாதிரி கிரிக்கெட் பேட்ஸ் எதில தெரியுமா பண்றாங்க எந்த ட்ரீனு உனக்கு தெரியுமா தெரியாதா பரவால நான் சொல்ற கேட்டுக்கோ இந்த மாதிரி பேட்ஸ் எல்லாம் வில்லோ ட்ரீ அப்படிங்கற ஒரு ட்ரீல தான் மேக் பண்றாங்க and இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிን கேட்டினா இந்த மாதிரி பேட்ஸ்க்கெல்லாம் பால் வந்து நல்லாவே ரீபவுண்ட் ஆகும் அதாவது நீ அடிச்ச உடனே ஸ்ட்ரைக் அடிச்ச உடனே பால் நல்ல வெச்சையா மேலே போகுது இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி பேட்ஸ்ல வந்து விளையாடணும் பட் குழந்தைங்க பொதுவாவே ரொம்ப ஹர்ட் ஆயிக்க கூடாதுங்கறதனால தான் பிளாஸ்டிக் பேட்ஸ்ல விளையாடுவாங்க and முக்கியமான விஷயம் என்ன அப்படிን கேட்டினா ரெண்டு வகையான ட்ரீஸ்ல இருந்து தான் பேட்ஸ் வந்து தயாரிப்பாங்க ஒன்னு வந்து இங்கிலீஷ் வில்லோ ட்ரீ இன்னொன்னு வந்து காஷ்மீர் வில்லோ ட்ரீ இங்கிலீஷ் வில்லோ ட்ரீல இருந்து தயாரிக்கிற பேட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ஸ் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த பேட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பேட் அண்ட் நம்ம ஊரு காஷ்மீர் காஷ்மீர் வில்லோ ட்ரீல இருந்து தயாரிக்கிற பேட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு காஷ்மீர் வில்லோ ட்ரீயோட காஷ்மீர் வில்லோ ட்ரீல இருந்து தான் தயாரிச்சிருக்காங்க ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா காஷ்மீர் வில்லோன்னு எழுதி இருக்கு பாத்தியா இங்கிலீஷ் வில்லோ ட்ரீஸ்ல இருந்து தயாரிக்கிற பேட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒயிட் கலர்ல இருக்கும் பட் காஷ்மீர் வில்லோ ட்ரீஸ்ல இருந்து தயாரிக்கிற பேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரவுனிஷ் கலர்ல இருக்கும் அம்மா நான் வெறும் இந்த வில்லோ ட்ரீல பார்த்ததே இல்லையம்மா நான் வெறும் நீல் ட்ரீ பைனாப்பிள் ட்ரீ இது இது தான் நான் பார்த்தேன் இல்ல நீ நிறைய ட்ரீஸ் பாத்திருப்படா பட் ஆனா நீ சொன்ன மாதிரி வில்லோ ட்ரீஸ் வந்து நீ பார்க்க வாய்ப்பில்ல ஏனா அந்த நேம்லயே இருக்கு இங்கிலீஷ் வில்லோ அப்படிங்கிறது வந்து இங்கிலாந்துல தான் அந்த ட்ரீ இருக்கும் and அதே மாதிரி காஷ்மீர் வில்லோன்றது வந்து காஷ்மீர்ல தான் இருக்கும் and நிறைய அங்க இருக்க மக்கள்லாம் இந்த பேட் manufacturing and sports goods manufacturingல நிறைய ஈடுபட்டிருப்பாங்க ஏனா அங்க இருந்து ரா மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி சோ நீ சொன்ன மாதிரி உன்னால வில்லோ ட்ரீ பார்க்க முடியாது இது ரொம்ப ஹியூஜா ஜிகாண்டிக்கா இருக்கும் இந்த ட்ரீ and இந்த ட்ரீ வந்து அதிகமா டிசீஸ் வந்து சீக்கிரமா இன்ஃபெக்ட் ஆயிடும் ஏனா அவங்க வந்து அந்த ஹியூஜா வளரணும்ங்கறத கான்சென்ட்ரேட் பண்றதனால அவங்களுக்கு உள்ள வழிக்கு நிறைய டிசீஸ் வரும் அப்படிங்கறாங்க சோ இந்த வில்லோ ட்ரீய வளர்த்துறதுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான விஷயம்தான் and இதில இருந்து அழகா பேட் manufactured பண்ணி உன்ன மாதிரி நிறைய குழந்தைங்க கிரிக்கெட் அஸ்பைரிங் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இது போய் சேரும் and you know one thing இந்த பேட்ஸ்லயே வந்து அதிகமா சேல் ஆன பேட் எது அப்படினு கேட்டினா எம்எஸ் தோனி அப்படிங்கற ஒரு கிரிக்கெட்டர் உங்களுக்கு தெரியும் இல்லையா அவர் 2011 ஓட மேட்ச் விளையாண்ட பேட்டை வந்து ஆக்ஷனுக்கு வைக்கறாங்க அந்த பேட் எவ்வளவு தெரியுமா போகுது 1 கரோர் 12 லட்சத்துக்கு அந்த பேட்டை வந்து விக்கறாங்க அதாவது ஆக்ஷன்ல எடுத்துக்கறாங்க ஆக்ஷன்ன்றது வந்து இப்ப सपोज நீ தான் யூஸ் பண்ணிருக்க இது தேவவிரதன் யூஸ் பண்ண பேட் இந்த பேட் யார்க்கெல்லாம் வேணுமோ நீங்க விலை கேளுங்க அப்படிம்பாங்க அப்போ யார்க்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க விலை கேட்பாங்க ஓகேவா அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ல அதிகமா ரேட் போனது வந்து நம்மளோட இந்தியன் கிரிக்கெட்டரோட பேட் தான் அது எம்எஸ் தோனி அவங்களோட பேட் தேவா இப்ப நீ வெச்சிருக்கிறது வந்து காஷ்மீர் வில்லோல உங்க அப்பாவோட பேட் போய் எடுத்துட்டு வா அது இங்கிலீஷ் வில்லோல பண்ணது இங்கிலீஷ் வில்லோ பாத்தியா இது தூக்கும்போதே எவ்வளவு லைட் வெயிட்டா இருக்கு தூக்கி பாரு லைட் வெயிட்டா இருக்கா உன்னோட பேட் தூக்கு உனது இதை விட சின்னது தான் குழந்தைங்க பேட் பட் இது எவ்வளவு ஹெவியா இருக்கு பாத்தியா இது காஷ்மீர் வில்லோ and இது வந்து இங்கிலீஷ் வில்லோல பண்ணது இங்கிலீஷ் வில்லோன்னு எழுதிட்டல சோ இது வந்து ஒரு இங்கிலீஷ் வில்லோ அப்ப ஆடி ஆடி இங்க எல்லாம் இதாயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த பேட் வந்து கொஞ்சம் ஒயிட் கலர்ல இருக்கும் சோ இந்த மாதிரி MRF கம்பெனி வந்து manufactured பண்ணிருக்காங்க பொதுவா MRF எங்க பாப்ப எக்ஸாக்ட்லி MRF கம்பெனி வந்து கார் டயர்ஸ் எல்லாம் manufacture பண்ணுவாங்க சோ அவங்களே தான் இந்த மாதிரி கிரிக்கெட் பேட்ஸும் manufacture பண்றாங்க ஓகேவா மிக்கவாரி இந்தியால இருக்கிற எல்லா பாய் பேபிஸ்க்கும் வந்து கிரிக்கெட்னா ரொம்பவே பிடிக்கும் சோ நீயும் உன்னோட கிரிக்கெட் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்க பாப்போம் நீ நல்லா விளையாடு உன்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளையாடு உனக்கு எந்த கேம் வருதோ அதை பார்த்து நம்ம அதுலயே நம்ம இன்னுமே நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இப்போ உனக்கு இந்த டவுட் தீந்துருச்சா ஓகே ஃபைன் நீ போய் உனோட கிரிக்கெட் கேம் கண்டினியூ பண்ணு அம்மா நியூஸ் பேப்பர் கொஞ்சம் படிச்சிட்டு இருக்கேன் சரியா இன்னைக்கு தேவாவோட டவுட் வந்து இந்த கிரிக்கெட் பேட்ஸ் பத்தி தான் இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன் until then take care bye bye